அவனுடைய பல்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சது அந்த டைம்ல. ஸோ அதுல இருந்த எந்த இசையும் இதுல வேண்டாம். Dark, no, so I need some extra light. கண்ணின்னா உங்களுடைய காலாப்புற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். கஜல் மேம், அவங்களோட ஒரே ஒரு ஷாட்டு தான் என்னை சேர்த்து வச்செடுத்தாங்க. சமுத்திரக்கிழமி சாரை பற்றி சொன்னாங்க, காலால் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. கையால் நடிக்கிறதே கஷ்டம், காலால் நீங்கள் நான் வாங்கினேன் எப்போனே. ஏய், அது ஒரு படம் இருக்குப்பா, அதெல்லாம் விட்டு வாங்கினேன். அண்ட் மேடம், வெல்கம் பேக் டு தமிழ் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஐ ஓகே சார், ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. Soundarya and Dhanush most especially for just taking the time and the trouble to help me and make me look good on screen. Vanilla paattala nammala marakave mudiyadhu. Sir, ipo kaalaliyum nadikkiradhu. Super poramaya irukku avaru paatha. Dhanush sir, ungalta oru rendu kelvi. VIP album first part vandu and album sama hit. Second part la Anirudh yen illa? Rendavathu kelvi vandu VIP part 3 part 4 la yaar nindirukkaru? ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. விஐபி பார்ட் 1, அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம், ரகுரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத்து, அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய இது பல்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்டேருந்து கிடச்சிது அந்த டைமில். அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்டேருந்து எனக்கு கரெக்டாக எனக்கு கிடச்சிது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் 2ல ரகுரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பார்த்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. எனக்கு வேறு விதமான ஒரு சத்தமும் வேறு விதமான ஒரு இசையும் வேறு விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜர் வழக்கமாக வேல்ராஜர் பண்ணுவார், பட் வேல்ராஜர் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் மூன்று பேருமே, சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற மூன்று பேருமே வந்து அதனால தான் வேற எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. 3-4 வந்து யார் மியூசிக் டைரக்டர், 3 எழுதி முடித்தோடனே அந்த படத்துக்கான சென்சிபிலிட்டிஸ்க்கு எனக்கு ஷான் ரோல்டன் தான் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷான் ரோல்டன் தான் போவேன். இல்லை அனிருத் இருந்தால் அதுக்கு பெட்டர்னு தோணுன்னா அனிருத் கிட்ட போவேன். அந்த கதை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, பார்ட் 2 எழுதி முடித்து நாங்கள் இதை பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இது நிறையா இதை பற்றி பேசுறதுனால நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். பார்ட் 2 எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஷான் தான் அதுக்கு இசையமைக்க போகிறாருன்னு பண்ணுறோம். நாங்கள் எல்லாரும் டிஸ்கஷனில் உட்காரும் போது நான் சொன்னேன், பார்ட் 1 வேற உலகம், பார்ட் 2 வேற உலகம், ஸோ அதிலிருந்து எந்த இசையும் இதில் வேண்டாம், புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நாங்கள் பேசும்பொழுது ஷான் சொன்னார், இல்லை சார், பார்ட் 1 இருக்கிற அந்த உலகத்தை நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் பார்ட் 2ல கண்டிப்பாக இருக்கணும், அது மஸ்ட்டு, அதிலிருந்து அந்த கீ தீம்ஸ் 3-4 தீம் மட்டும் நிச்சயமாக உபயோகப்படுத்தணும்னு இன்சிஸ்ட் பண்ணதே ஷான் ரோல்டன் தான். நான் கேட்குறேன் கண்ணின்னா, நீங்கள் உங்களுடைய காலாப்பட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அதாவது சினிமாவுக்கு வந்ததுக்கு ஏதோ பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். சாரோட படம் பார்க்குறதுக்கு நான் சிவப்பு மனிதன் ஒரு படம், வீட்டில் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த தேட்டரில் போய் முறுக்கு ஊத்துட்டு 15 நாள் 60 ஷோ கண்டினியூஸாக பார்த்தேன், வீட்டை விட்டு ஓடி போய் அப்படி பார்த்துட்டு கிளம்பி வந்து எங்கெங்கயோ ஓடி இன்றைக்கி அவர்கிட்ட போய் நின்று அவர் என் தோளில் கை போட்டு ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு இடத்தை இறைவனும் தம்பியும் தம்பி ரஞ்சித்தும் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது போதும் அப்படின்ற மனநிலை வந்தது அன்னைக்கு. அந்த முதல் ஷாட் முடித்தோடனே நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஓகே இனிமேல் கிடைக்கிறதெல்லாம் போனஸ் அப்படின்னு சொன்னேன். அந்தளவுக்கு ஒரு மனநிறைவு கிடைத்தது. நான் சொல்லிட்டேன் பொறாமையாக இருக்குன்னு. ஷான் எப்படி ஜோக் சொல்லுவார்னா, நீங்கள் ஒன்று பயங்கரமாக கீழே விழுந்து சிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா திருச்சி ஓடலாம், அந்த மாதிரி ஒன்று பயங்கர மொக்கையாக இருக்கும் இல்லை பயங்கரமாக இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். இல்லை இப்போ சமுத்திரக்கணி சாரை பற்றி சொன்னாங்க, காலால் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. கையால் நடிக்கிறதே கஷ்டம், காலால் நீங்கள் இப்படி புரியுதா இந்த லெவல், அதாவது நீங்கள் இவ்வளோ கீழ் லெவலுக்கு இறங்கி வந்தால் தான் இந்த ஜோக்கை ரசிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இதை கேட்டோம் அப்படின்ட்டு. You asked for it.
இல்லை இல்லை, இது என்னென்னா, இது அவர் கூட நீங்கள் கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா நீங்கள் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் நம்ம. இல்லை, அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. நம்ம நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். ஷான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ் அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பாம்பேயில் நடக்க போகுது ஷான் அப்படின்னா, ஹை ஓகே சார், ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஸோ இதுதான் வந்து அது ஒரு என்ன சொல்றது, இதுதான் அந்த ஜோக்கோட குவாலிட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பட் அதுக்கு நான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஏன்னா ஒன் டே ஐ நோ தட் புக் இஸ் கோயிங் டு பி அ பெஸ்ட் செல்லர். பாருங்களேன், அது நடக்க போகுது கண்டிப்பாக. See ma'am, I'm dark now, so I need some extra light. விஐபி முதல் பாகம், ரகுவரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் என் மனசுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்கும் ஆந்திர மக்கள் மனசுக்கும் கூட ரொம்பவும் ஒரு நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மிகவும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு அமைந்தது. அந்த கதாபாத்திரத்தையும் அந்த கதாபாத்திரத்துடன் சம்பந்தப்பட்ட மற்ற கதாபாத்திரங்களையும் அப்படியே விட்டு விட்டு போக கொஞ்சம் மனசு கேட்கவில்லை. அதனால் இரண்டாம் பாகம் எடுக்கும் எண்ணம் எனக்குள் வந்தது. இப்போது இரண்டாம் பாகம், முதல் பாகம் வந்து எல்லாமே ஒரு முடிவு இருக்கிறதுனால இரண்டாம் பாகம் எழுதுவது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டான ஒரு விஷயம், ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போது. கொடி படத்தோட படப்பிடிப்பில் இருந்தப்போ அதற்கான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சிது, அதுதான் இப்போ விஐபி டூவாக உங்கள் முன்னாடி இருக்குது. நான் அங்கே தானு சார், பரந்தாமன் சார், சௌந்தர்யா, நாங்கள்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு எங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போது ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ண, எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் விஐபி டூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த படம் இன்னும் 20 நாளில் ரிலீஸ் ஆகுது, July 28 ரிலீஸ் ஆகுது. ரொம்பவும் ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர் தானு சாருக்கும் பரந்தாமன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய படமாக வளர்ந்துருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. படம் ஒரு ரஃப்பான ஒரு எடிட் பார்த்துட்டு சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு தானு சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது தானு சார் சொன்னாங்க, நீ படம் பார்த்துட்டு சொல்கிற, நான் கதையை கேட்டே சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தட்ஸ் வை ஹி இஸ் ஹூ ஹி இஸ். ஸோ தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ பரந்தாமன் சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். கஜோல் மேடம் 20 வருஷம் கழித்து விஐபி மூலமாக தமிழ் சினிமாவுக்கு திரும்பி வராங்கிறது எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க பெரிய லெஜெண்ட். நான் எனக்கு தெரிஞ்சு நான் 10th or +1 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் மின்சார கனவு வரும்போது. அன்றைக்கி நான் திரையில் அவங்கள பார்த்து ஷானை போலவே நானும் அப்படியே பேன்னு பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகை. அப்படி ஒரு திறமையான ஒரு நடிகை. அண்டு அந்த வெண்ணிலவை பாட்டெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங் டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித். இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு திறமையான நடிகையோட வந்து நீங்கள் திரையில் கேமரா முன்னாடி நடிக்கும் பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஸ்டெப் மேலே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வசுந்தராவாக என்னால் அவங்கள தவிர வேறு யாரையுமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. விஐபி டூவோடு நிற்காமல் 3, 4 போகும். 3 கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 4 தெரில. 3 எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் 4 இவங்களை வச்சுக்கலாமா இல்லை கொண்டுடலாமான்னு முடிவு பண்ணோம். ஸோ இது இப்போதைக்கு. அண்ட் எடிட்டர் பிரசன்னா, இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர்ஸில் வந்து எடிட்டர் பிரசன்னா ஒருத்தர். அண்ட் எடிட்டர் பிரசன்னா பற்றி நான் பவர் பாண்டியிலேயே நிறையா பேசியிருக்கேன். ஸோ அதனால் நான் வளவில் நிறையா சொல்ல விரும்பலை.
I'm just going to thank you, Prasanna, for your cuts and for such amazing trailers that you've been giving me continuously. Mari trailer cut pannadhu varudhan, Power Pandi trailer cut pannadhu varudhan, ipo VIP 2 trailer cut pannadhu varudhan, illa padama varudhan pannaru, but in the trailer la romba periya hit abingiradnala adha mention panni solren. So படமும் ரொம்ப இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கஜல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த எடிட் இஸ் சூப்பர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சச் ஃபைன் கட்ஸ். அண்ட் ஷான் ரோல்டன், வாட் கேன் ஐ சே பிரதர், ஷான் ரோல்டன் வந்து 10 பிக் காம்ப்ளிமெண்ட்ஸ் அபவுட் ஷான் ரோல்டன். ஃபர்ஸ்ட், இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங், மிக சிறந்த மனிதன். நான் சந்தித்ததில் ஒரு டாப் 3 மனிதர்களில் ஒருத்தராக கூட என்னால் சொல்ல முடியும், மிக மிக சிறந்த ஒரு மனிதன். 2, ஒரு பெரிய ஃபிலாசபர், அவரோட ஃபிலாசபிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் ஆக்சுவலி. அவர் வயசுக்கும் அவர் சொல்கிற ஃபிலாசபிஸ்க்கும் சம்மந்தமே, அப்படி தத்துவங்கள் வந்து பயங்கரமாக சொல்லுவார். சம்டைம்ஸ் பயங்கரமாக குழப்பி அப்செட் ஆக்கி விட்ருவோம், சம்டைம்ஸ் ஒரு தெளிவை கொடுக்கும், சம்டைம்ஸ் இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலாசபர். ஓகே, நான் இங்கேருந்து நான் ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் புரியணுங்கிறனால கண்டினியூ பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை ஏதாவது சொன்னீங்கன்னா. ஆ ஓகே, ஸோ தேங்க்யூ சார், நீங்களாம் தலையாட்டினீங்களே. இது எத்தனை சொல்லியிருக்கேன், 2 கேட்டு வாங்கிக்கிறீங்களா, கரெக்டாக 2 மிகச்சிறந்த ஃபிலாசபர். 3rd திங் இஸ் தட் ஷான் நோஸ் வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் லைக் எனி திங், அண்ட் ஹீ கேன் டாக் அபவுட் எனி டாபிக் இன் எனி ஃபீல்ட் அண்ட் இன் எனிவேர் இன் த வேர்ல்ட் அண்ட் அபவுட் எனிபடி, அண்ட் ஹீ வில் கிவ் யூ நாலேஜ் ஸோ வைட் இனஃப், சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் டு ஜஸ்ட் டெல் ஹிம் ஷட் அப் இனஃப். So it's that kind of knowledge that he has. So that's really amazing about him. That's 3. Really, it has to be 10, ma'am. Can it be 5? Yeah, I'm going to stick with 5. And 4 is, idu evlo perku theriyum theriyala, 4 avaru oru mega, na already sonna vishayam da, oru mega periya, no ma'am, I'm not just searching for the right words, it can be tricky. So 4th என்ன அப்படின்னா, ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெரி பிக் லீனேஜ். ஒரு எழுத்தாளர் ஷாண்டிலியனுடைய பேரன், இதை நான் சொல்கிறது கூட அவர் விரும்ப மாட்டார், ஏன்னா அந்த அவர் அந் அவருடைய பேரன்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகவேந்திராங்கிற அவருடைய பேரை ஷான் ரோல்டன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அடிப்படை இடத்துலேருந்து ஆரம்பித்து பல ஊர்கள், பல கிராமங்கள், உலகத்தில் பல இடங்கள் ட்ராவல் பண்ணி பல இசையை பார்த்து அவங்களோட இருந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாது ரொம்ப நிறையா அப்படிங்கிற ஒரு பழைய ஃபிலாசபியாக இருந்தாலும் அதை வந்து அது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ தேவை ஒரு கலைஞனுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கும் இன்னும் நிறைய பேருக்கும் அவர் சுற்றி இருக்கிறவங்க புரிய வச்ச ஒருத்தர். ஸோ அந்த ஒரு முயற்சியை நான் இங்கே பாராட்டுறேன் ஷான் ரோல்டன். அண்ட் 5வது, இந்த இசைக்கலைஞன் நிச்சயமாக தேசம் திரும்பி பார்க்குற ஒரு இசைக்கலைஞனாக இருப்பார், இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். அண்ட் நிச்சயமாக இது வரைக்கும் நான் கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன், நான் தேடி போன டேலண்ட்ஸ் என்றைக்குமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. நிச்சயமாக எந்த டேலண்ட்டும் அப்படி தான் இருக்கும், நான் அதை உறுதியாகவே சொல்கிறேன். இன்னொரு 2-3 இயர்ஸில் அவர் நமக்கு கொடுக்க போகிற பாடல்கள் ரொம்பவும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படும். இது ஷான் ரோல்டன். அண்ட் சமுத்திரகனி சார் அண்ணன், ஏ சொல்கிறா தம்பி வரேன் அப்படின்னாரு, அவ்வளோதான், வேறு எதுவுமே அதுக்கு மேலே எனக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி நான் என்ன சொல்லணுன்னு எனக்கு தெரில. நான் வாங்கினேன், எப்போண்ணே, ஏ அது ஒரு படம் இருக்குப்பா, அதெல்லாம் விட்டு வாங்கினேன், சரிடா வரேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் பேசிக்கல. அண்ணா அதெல்லாம் சரியான முறையில் எந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாத இடத்துல கரெக்டாக நடக்குது. ஸோ தட்ஸ் அப்படி. இப்போ காலாலையும் நடிக்கிறாரு, சூப்பர் பொறாமையாக இருக்கு அவரை பார்த்தா. ஸோ ரொம்ப ஹாப்பி. கனியண்ணா இருக்கிற இடம் வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பியான இடமா இருக்கும். 1ல கனியண்ணாவை நான் போய் பார்த்து பேச போகிறேன்னு நான் வெற்றிமாறன் சொல்லும்போது வெற்றிமாறன் சொன்னார், அந்த ஆள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை இந்த படத்துக்கு வந்து தானாக சேர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னார். 2 வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான்
பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கண்ணினு. இன்னும் படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க, அம்லா பால், விவேக் சார் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் இந்த படத்தில். நீங்கள் இப்போ பார்ப்பீங்க பார்ட் ஒன்னை விட, எனக்கு எனக்கு என் பர்சனலாக பார்ட் ஒன்னை விட எனக்கு பார்ட் டூவில் அவரோட ஹியூமர் எனக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹவ் ஆடியன்ஸ் ஆர் கோனா ரியாக்ட் ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் ட்ராக் அண்ட் தங்க புஷ்பம் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஆஸ் வெல். அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு, மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு எனக்கு தேங்க்ஸ். மற்றபடி எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, இது எனக்கு டபுள் போனஸாக இருக்குது, என்னுடைய பிறந்தநாள் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நிச்சயமாக ரசிகர்களுக்கும், என்னோடய ரசிகர்களுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பயங்கர டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இங்கே. ஸோ நம்புகிறேன், ஸோ இது இந்த ஒரு அதான் சினிமா ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் நிச்சயமாக இந்த படம் போய் சேரும். அவங்களுக்கு பார்ட் ஒன் அளவுக்கு இந்த படமும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக படத்துடைய இயக்குனர், இது வந்து அபிஷேக் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி பார்ட் ஒன்னில் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக, ஒரு மிடில் கிளாஸாக, ஒரு சிம்பிளான படமாக இருந்தது. அதை வந்து இதாவது ஒரு என்ன சொன்னீங்க, பணக்கார ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான் அந்த மாதிரி ஏதோ அப்படின்னு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அபிஷேக். தட்ஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன் அபிஷேக். எஸ் திஸ் ஃபில்ம் நீடட் அ பிகர் வேர்ல்ட். வசுந்தரா'ஸ் வேர்ல்ட் இஸ் அ வெரி பிக் வேர்ல்ட். வித் யோர் பர்மிஷன் ஐம் கோனா டாக் லிட்டில் பிட் அபவுட் வசுந்தரா'ஸ் வேர்ல்ட். ஸோ வசுந்தரா'ஸ் வேர்ல்ட் நீடட் சம்திங் லைக் த வசுந்தராவின் ஒரு உலகம் அந்த மாதிரி ஒரு உலகமாக இருந்தது, ரொம்ப பெரிய ஒரு உலகமாக இருந்தது. அந்த ஒரு பெரிய உலகத்துக்குள்ளே இந்த ஒரு சின்ன பொறியாளன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுருக்கமாக இந்த கதை. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 பிக்னஸும் ஒரு கிராண்டியரும் தேவைப்பட்டதுனால மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி வைக்கலை. இன்னொன்று, பார்ட் ஒன்னில் இருந்த நீங்கள் சொன்ன அந்த எளிமையும் அந்த சிம்பிளிசிட்டியும் கொஞ்சம் கூட பார்ட் டூவில் மிஸ் ஆகாது. அண்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அண்ட் அபிஷேக், யூ டூயிங் கிரேட் ஜாப், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஷோர் யூ ஹேவ் சம் வெரி டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் மீ. மீண்டும் ஒரு முறை என் தம்பியோடு பயணப்படுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா விஐபி என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு திரைப்படம். திரும்ப கூப்பிட்டா, அண்ணா இந்த மாதிரி பார்ட் டூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே, பார்ட் 10 வரைக்கும் பண்ணுவோம், எடுத்துகிட்டே இருப்போம், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி பயணப்பட்டது தான் ரொம்ப ஒரு நல்ல பயணம். என் சகோதரி சௌந்தர்யா அவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க, எல்லா ஆர்டிஸ்டையுமே அவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒர்க் நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் நடக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் எடுத்துகிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது. ஷான், நான் ரொம்ப ரசித்த பலமுறை அவர் பாடல்களை கேட்டு என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சார் இல்லை சார், ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன், அடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார், அடுத்து பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படி நான் ரசித்த ஒரு இசையமைப்பாளர், அவரோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரசன்னா அன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ. கஜல் மேம், அவங்களோட ஒரே ஒரு ஷாட்டு தான் என்னை சேர்த்து வச்சு எடுத்தாங்க. அப்பா இந்த படத்தில் அப்பா பண்ணீங்க, அதனால ஒரு ஷாட். அப்புறம் அருமையான தயாரிப்பு நிறுவனம், சகோதரர்களோடு இணைவது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல், அப்சல்யூட்லி அமேசிங் ஜேர்னி, amazing experience working in Tamil after so long, and I think that I have had a great time, made some great friends, been treated very kindly and warmly by everybody over here on the stage. Soundarya and Dhanushmos especially for just taking the time and the trouble to help me and make me look good on screen. Mr. Dhanu sir for being so so very kind and so so very accommodating in running me back to Bombay and between Bombay and Chennai so many times over. And what can I say, I've had an amazing experience and I will keep coming back. Thank you. இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். நீங்கள் சொன்ன மாதிரி மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ லைவ் பர்ஃபார்மன்ஸ் கேப்சர், மோஷன் கேப்சர் ஃபிலிம். அண்ட் அனிமேஷன் வந்து இந்தியாவில் இன்னும் இட்ஸ் வெரி நியூ. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஐபி ஒன்ன்ற ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படத்தோட பார்ட் டூ என்னை நம்பி எனக்கு கொடுத்த தனுஷ் சார், தேங்க்யூ.
அண்ட் இவள் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ஆக்குன அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தானு அங்கிள் பரந்தாமன் சார் எனக்கு எனக்கு ஃபேமிலி மாதிரி அவங்க. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள் அண்ட் அவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு டைரக்டராக கொடுத்து என்கரேஜ் பண்ணி இந்த படம் இன்னைக்கு இவ்வளோ ரிச்சாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அண்ட் எனக்கு வந்து அமேசிங் டெக்னிக்கல் க்ரூ எனக்கு அமைஞ்சது, என்னோட கேமராமேன், என்னோட ஆர்ட் டைரக்டர் அரவிந்த் அண்ட் சதீஷ் இங்கே இருக்காங்க. பிரசன்னா இஸ் அன் அமேசிங் எடிட்டர் அண்ட் ஷான்ஸ் அ ஜீனியஸ், ஐ டோன்ட் ஹவ் டு சே எனி திங் மோர். ஸோ இவ்வளோ நல்ல டீம் அண்ட் ஆல் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லைனா ஐ குட் நாட் ஹவ் புல் திஸ் ஆஃப். ஸோ தேங்க்யூ. அண்ட் மேடம் வெல்கம் பேக் டு தமிழ் ஆஃப்டர் 20 இயர்ஸ். வி லவ் யூ, வி மிஸ்ட் யூ அண்ட் வி வாண்ட் டு சீ மோர் ஆஃப் யூ. மேடம் எனர்ஜி எப்படின்னா, மேடம் ஃப்ளோரில் வந்தாங்களே தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டாங்க உள்ள அப்படின்னா, அவ்வளோ அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் எனர்ஜி. அண்ட் ஐ ரிமெம்பர் கடைசி நாள் ஷூட்க்கு அப்புறம் தனுஷ் சாரும் நானும் ரொம்ப அப்செட் ஆனோம், மேடம் முடிஞ்சிடுச்சு இன்னொரு சீன் வேணால் ஆட் பண்ணி எடுக்கலாமா அப்படிலாம் பேசணும். So thank you, ma'am, and again I want to thank my parents and Dhanush sir, thank you. Ma'am, if it is okay to ask you a question, VIP undu supposedly oru pasangalukkana padam, oru youth kana padam, nariya oru aanadhikam nu solla mudiyadhu, oru male centric script. So ungaloda perspective, what does it offer to you? Hey, oru female director adha pull off panna mudiyadhu nenikira. No, it's not about pulling it off, it's what you've offered to the இல்லைங்க. இட்ஸ் ஆக்சுவலி விஐபி ஒன் வாஸ் அ ஃபிலிம் ரகுவன்ன்ற கேரக்டர் வந்து எவ்ரிபடி குட் ரிலேட் டு. ஐ ஷுட் ஹவ் நான் என்னுடைய முறைக்காக காத்திருந்திருக்கணும், பட் ஆனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு மேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பார்ட் ஒன் கிடையாது, ஒரு தப்பான அனாலிசிஸ் நான் நினைக்கிறேன். ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறது ரொம்ப விஐபி ஒன்னே தாய் பாசம் தான் அதோட கருவே. ஸோ அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். செஷன் இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு சொன்னாங்கண்ணா. ஸோ ஒரு கீ நோட் மாதிரி. ஸோ அடுத்தபடியாக அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் பத்மஸ்ரீ காஜோல். நான் வந்து பவர் பாண்டி படம் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் சௌந்தர்யா மேம் அண்ட் தனுஷ் சார் வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி, விஐபி டூ நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு அப்போவே தெரியும் அது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து நானே தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோலாம் போய் பார்த்தேன், பயங்கரமான ஃபேன் தான். ஸோ வெரி வெரி ப்ரவுட் டு பி இன் திஸ் ஃப்ரான்சைஸ், எஸ்பெஷலி த செகண்ட் பார்ட். அண்ட் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்துலேயே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் அவரோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஒரு சென்சிபிலிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் யூஸ் டு ஹிஸ் சென்சிபிலிட்டிஸ் நினைக்கிறேன். அண்ட் சௌந்தர்யா மேம் வந்து ஷீஸ் வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். அவங்க வந்து பயங்கர பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம டேலண்டட் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசன்னா வந்து ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் கட்ஸ் ரைட் ஃப்ரம் மாரி. ஸோ வந்து பவர் பாண்டியில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக டிஸ்கஷனில் வந்து நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். அண்ட் எஸ்பெஷலி கமிங் டு ஏபி டூ, இட்ஸ் அ மச் பிகர் ஃபிலிம். நான் இவ்வளோ பெரிய படம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். வாட் இட் மீன்ஸ் டு பீ இன் அ பிக் ஃபிலிம், ஹவு டு டூ அ பிக் ஃபிலிம், ஹவு டு என்விஷன் பிக் சவுண்ட் அப்படின்ட்டுலாம். ஸோ ஐ திங்க் ஐவ் டன் எவ்ரி திங் டு த பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டிஸ். அண்ட் கஜோல் மேம், ஐ வாண்டட் டு சே திஸ் இன் பாம்பே, ஐ டோன்ட் நோ ஹவு இட் டின் கிராஸ் மை மைண்ட். ஐ திங்க் யூ ஹவ் வெரி பவர்ஃபுல் ஐஸ். ஸோ யா, ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் மின்சார கனவு. தே சே eyes are the gateway to the soul of a person. So I think you have very powerful eyes. I saw that film only for your eyes. So just registering that on the stage here. And ivungalukku na vandu massa music la pannirken, adu vandu adukku na ivanga rendu per dhaan thank pannom. Ena or periya screen la vandu enoda music vandu Kajol ma'am varumbodhu paakumbodhu romba romba santhoshama irundhathu. And yeah, about Kajol. Yeah, so and Samudra Kanni sir vandu enakku oru தனுஷ் சாருக்கு அப்பா படத்தில் ஆனால் எனக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி. ஸோ ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம், ரொம்ப உயர்ந்த மனிதர். ஸோ டு பி இன் த கம்பெனி ஆஃப் சச் கிரேட் பீப்புள் ஹம்பிள்ஸ் மீ அண்ட் ட்ரைவ்ஸ் மீ டு லேர்ன் மோர் திங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைசி, ஐ திங்க் ஐ எம் ரியலி லக்கி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைசி. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா மேம்கிட்டையும் தனுஷ் சார்ட்டையும் ஒரு விஷயம் சொன்னேன், என்னென்னா இந்த படம் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது நான் பயங்கர நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் வந்து வாஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ்.
செகண்ட் பார்ட் வந்து அந்த ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் ஐ ஹேட் டு கீப் அப் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட் அஸ் வெல். ஐ எம் ரியலி கிளாட் த ட்ரெய்லர் இஸ் ஒர்க் நவ் அண்ட் தேங்க் எவ்ரிபடி, தனுஷ் சார், சௌந்தர்யா மேம், தானு சார், எவ்ரிபடி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச்.